அளவுகோலை பயன்படுத்துவது எப்படி? அளவுகோலை பயன்படுத்துவது எப்படி என்று இந்த வீடியோவில் கற்றுக்கொள்வீர்கள். அளவுகோல் என்பது நிலங்களை அளக்கவும் கட்டை மீது கோடுகள் குறிக்கவும் பயன்படும் கைக்கருவியாகும். உங்களுக்கு தேவைப்படும் கருவிகள் அளவுகோல், பென்சில், மார்க்கிங் கத்தி, கட்டைத்துண்டு, வரிக்கோல் அல்லது வரி அளவை என்றும் அறியப்படுகிறது. அது கட்டை, உலோகம் அல்லது பிளாஸ்டிக் பொருளால் ஆன பட்டையாகும். நம்பகமான நேர் விளிம்பு கொண்டது. இது அங்குலங்களில், சென்டிமீட்டர்களில், மில்லிமீட்டர்களில் குறிக்கப்படுகிறது. பொதுவாக தச்சர்கள் உலோக அளவுகோல்களை பயன்படுத்தவே விரும்புகிறார்கள். உலோகத்தில் செதுக்கப்பட்ட அளவு கோடுகள் இன்னும் நம்பகமான அளவீட்டுக்கு உதவுகிறது. கையடக்கத்திற்கும் குத்து மதிப்பாக அளவிடுவதற்கும் நீங்கள் மடக்கு அளவுகோலை பயன்படுத்தலாம். மடக்கு அளவுகோல் என்பது விரிக்க விரிக்க நீண்டு செல்லும் பல பல அளவுகோல்களால் இணைக்கப்பட்டது. அளவுகோலை நமது வசதியை பொறுத்து பலவித வழிகளில் பிடித்து கொள்ளலாம். அளவுகோலை கட்டைத்துண்டின் மீது ஒழுங்காக வையுங்கள். நீங்கள் விரும்பும் நிலையில் கோடு வரைவதற்கு பென்சிலை பயன்படுத்துங்கள். கட்டைத்துண்டு சிறியதாக இருந்தால் அளவுகோலை கட்டை விரலால் பிடித்து கொள்ளுங்கள். கட்டைத்துண்டு பெரிதென்றால் அளவுகோலை மற்ற விரல்களால் பிடித்து கொள்ளுங்கள். துல்லியம் கருதி அளவுகோல்களை அளவீட்டு நீளம் மிகுந்திருந்தால் சிறிதாகவும், அளவீட்டு நீளம் குறைந்திருந்தால் பெரிதாகவும் பயன்படுத்தாதீர்கள். அளக்க வேண்டிய நீளம் பொறுத்து வேறு வேறு அளவிலான அளவுகோல்களை பயன்படுத்துங்கள். எப்போதுமே அளவுகோலின் அளவீடுகளை மிகச் சரியாக அதன் மீது கண்களை வைத்து பாருங்கள். அளவீட்டு கோடுகளை பக்கவாட்டில் பார்ப்பது துல்லியமற்ற அளவீடுகளுக்கு வழிவகுக்கும். அளவுகோடுகளை பக்கவாட்டில் பார்க்காதீர்கள். எப்போதுமே எடுத்த அளவீட்டை சரிபார்த்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அளவுகோல்களின் அளவுகோடுகள் அடுத்தடுத்து நெருக்கமாக இருப்பதால் அளவீட்டில் தவறு நடப்பது இயல்பே. நீங்கள் இப்போது அளவுகோலை எப்படி பயன்படுத்துவது என கற்றுக்கொண்டு விட்டீர்கள்.